என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். கிடைச்சதை வச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருந்த காலம் போய் வருமானம் செலவு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் யோசித்து டென்ஷன் அடிச்சுட்டு இருக்காமல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாழணுன்றது தான் இப்போத்துடைய மெத்தேடு. நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோன்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றது கூட இம்பார்ட்டன்ட் தான். இதை பற்றி ரியலைஸே பண்ணாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சம்பளம் வந்து இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவும் என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. ஆனால் ஒரு நாள் இவங்களுடைய பிஸ்னஸ் லோஸ் ஆகும்போதோ இல்லாட்டி இவங்களுடைய வேலை வந்து போகும்போதோ அவங்க வந்து ரொம்பவும் புவராக மாறிடுவாங்க. நம்ம கையில் இப்போ எவ்வளோ தான் பணம் இருந்தாலும், அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இல்லாட்டி பெருசாக இருந்தாலும், அந்த பணத்தை வச்சு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் வந்து ட்ரை பண்ணணும். அதில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டானது விஞ்ஞானம். அதாவது நம்ம தொழில் ரங்கத்தில் வந்து புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு கிராண்ட் செபாட்டிர்ன்ற ஓதரை பற்றியும் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். இவர் வந்து இவர் வேலைக்கு போகிற டைமில் நிறையவே வேலைகள்லாம் செஞ்சார். ஆனால் செஞ்சும் ஒரு டைம்ல வந்து இவருடைய பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது வெறும் $2 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரியே போயிட்டே இருந்தோம்னா நம்மளால ரொம்ப காலம்லாம் இந்த மாதிரி போக முடியாது, நம்மளால சர்வைவ் ஆக முடியாதுன்னு புரிஞ்சிட்ட இவர் என்ன பண்ணாருன்னா நிறையவே புத்தகங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல கூட நிறையவே வேலைகள் கூட செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கிடைக்கிற பணத்தை வந்து நிறையவே விஷயங்கள்ல இன்வெஸ்ட் கூட பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு 5 வருஷம் முடிஞ்சு இவர் இவருடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும் போது ஒரு 1.25 million rupees வந்து இவருடைய சேவிங்ஸா இருந்தது. சோ அதுக்கப்புறமா இவர் எழுதின புத்தகம்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது. சோ இந்த புத்தகத்துல இவர் யூஸ் பண்ண நிறையவே விஷயங்களை பத்தி, இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்றதுக்காக இவர் யூஸ் பண்ண 7 விஷயங்களை பத்தி சொல்லி இருக்காரு. அதில் முதலாவது என்னென்னா கிளாரிட்டி. நிறையவே ஆட்கள் ஒரு கிளாரிட்டியுமே இல்லாமல் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணுமேனு சொல்லிட்டு தினசரி போய் வேலை பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா சேலரி கிடைச்சதுக்கப்புறமா நிறையவே பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அவங்க சம்பாதிச்ச காசையெல்லாம் வந்து செலவு பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சேவிங்ஸுக்கு பணமே இருக்காது. அதே மாதிரி இவங்க கையில் இவங்க வேலை செய்ய முடியாத ஒரு காலத்துக்கு போகும்போது அந்த ஒரு காலத்துக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறதுக்காக இவங்க கிட்ட காசே இருக்காது. ஸோ நாம் இங்கே என்ன பண்ணணும்னா, நாம் இப்போவே நம்முடைய ட்ரீம்லிருந்து எவ்வளோ லெங்க்தில் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும். ரிட்டையர் லைஃபுக்கு அப்புறமா நம்முடைய கையில் வந்து எவ்வளோ காசு வந்து இருந்திருக்கணும், இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எவ்வளோ காசு இருந்திருக்கணுன்றதை பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா ரிட்டையர் லைஃபுக்கு அப்புறமா நம்ம அப்பவும் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதற்காக நம்ம இப்போவே பணத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். இதுக்காக எப்போ எதிலிருந்து பணம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன சொல்லி கேட்குறீங்கன்னா, நம்முடைய இப்போதைய இன்கம்லேருந்து தான். இப்போ நமக்கு ஆனுவலாக ஒரு இன்கம் வரும் இல்லையா, அதாவது ஒரு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வருமானம் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து 25 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் நம்முடைய ரிட்டையர் லைஃபுக்காக நம்ம சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதாவது நமக்கு இப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து 4 லட்சம் ரூபா சேலரி இருந்தால் நம்ம நம்முடைய ரிட்டையர் லைஃபுக்காக ஆவரேஜாக 1 கோடி ரூபாவாச்சும் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இனி அடுத்து இரண்டாவது செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை பற்றி நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும். அதாவது ஒரு வருஷத்துடைய டோட்டல் வருமானம், எக்ஸ்பென்ஸு, சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எல்லாமே நமக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஐடியாவே இருந்திருக்கணும். ஒரு வருஷத்தில் அசெட்ஸ் நம்ம அதிகமாக வாங்குகிறோமா இல்லை லைபிலிட்டி அதிகமாக வாங்குகிறோமான்றதும் புரிஞ்சுக்கணும். லைபிலிட்டி தான் வாங்குகிறோம்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து மூணாவது பிரத்திங் ரூம். இந்த ஒரு ஃபேஸில் நமக்கு வந்து நம்முடைய சேலரியை டிபெண்ட் பண்ணாமலே வாழ முடியும். நமக்கு வாழறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தோ அசெட்ஸ்ல இருந்தோ எல்லாமே இந்த ஒரு ஃபேஸ்ல நமக்கு வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு அமௌண்ட வச்சு நமக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் இந்த ஒரு ஃபேஸ்லயும் நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்றத பத்தி நல்லா திங்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம வந்து வாங்கணும். இனி நான் சொல்ல போகிற விஷயங்கள் நாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசித்து பார்த்து தான் வாங்கணும். அதாவது இந்த ஒரு பொருள் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோன்றது நம்ம முதல்ல வந்து நம்மக்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா இதுக்காக நான் எவ்வளோ பணம்
கொடுக்க வேண்டியதா இருக்கு, இந்த ஒரு கேள்வி கூட கேட்கணும். தென் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொருள் வந்துட்டா இதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு டைமை வந்து இது கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன், இப்போதைய இந்த ஒரு நிலைமையில இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான எக்ஸ்பென்ஸை வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா, இந்த ஒரு விஷயம் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுனாலோ இல்லாட்டி இதுக்காக டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்காக இயர்லி நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக வரும், ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான ப்ரொடக்ட்ஸ்க்காக நான் என்னுடைய கையிலிருந்து எவ்வளோ அமௌண்ட்டு தான் செலவு பண்ணணும், இது பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா இது என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ நல்ல இம்பாக்டையும் எவ்வளோ மோசம் இம்பாக்டையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நமக்கு நாமளே கேட்டதுக்கப்புறமா அதுக்கான கரெக்டான விடையும் கிடைச்சதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதுவும் அந்த ஒரு ப்ராடக்ட்டு வந்து அந்த ஒரு மெட்டீரியலோ ப்ராடக்ட்டோ நமக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்கிறதா மட்டும்தான் நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லாட்டி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நாலாவது ஸ்டெபிலிட்டி, இந்த ஒரு ஃபேஸுக்கு வந்துட்டோன்னா நமக்கு வந்து யார் கூடயும் கடன் இல்லாட்டி லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு ஃபேஸில் வந்து நம்ம ஃபினான்ஷியலி ரொம்பவும் ஸ்டேபிளாக இருப்போம், நமக்கு வரக்கூடிய எல்லா இன்கமே ஸ்டாப் ஆனால் கூட நம்மளால ரொம்ப வருஷங்களுக்கு வந்து சர்வைவ் ஆக முடியும். இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸையும் நம்முடைய நெட்ஒர்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய செலவை வந்து கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸை அதிகப்படுத்துகிற ஒரு ஃபேஸ் தான் இது. மூணு விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நம்முடைய எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு பெரிய ஒரு வீடெலாம் வாங்கி அதில் எல்லாம் போய் தங்குறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து தங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நமக்கு வந்து அஃபோர்டபுளான வழிகள் மட்டுமே சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸ் மட்டுமே சாப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவே நம்மளால நிறையவே பணத்தை வந்து சேவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓதர் இங்கே வந்து சொல்கிறாரு. அஞ்சாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, நாம் நம்முடைய நாளில் வந்து மேஜர் டைம் வந்து நம்முடைய ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, அதாவது 9 to 5 ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்முடைய மேஜர் இன்கம் நம்முடைய ஒர்க்கிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த ஒரு இடத்துல ஓதர் சொல்றது என்னன்னா நம்மளுடைய இன்கமை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காக ஓதர் 4 விஷயங்களை கூட சொல்றாரு. நம்முடைய மார்க்கெட் மூலியத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க நிறையவே பணம் தர்றதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேஸில் உங்களுடைய பிஸ்னஸுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனதுன்றதை பற்றி நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஒரு கம்பெனிக்காக நம்ம எவ்வளோ அளவு அமௌண்ட்டு இல்லாட்டி எவ்வளோ அளவு ப்ரோஃபிட்டோ எவ்வளோ அளவு நல்ல ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாம் அந்த ஒரு இடத்துலேருந்து மாறிட்டா அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய நஷ்டத்தை பத்தியும் திங்க் பண்ணணும். ஆறாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னா நமக்கு நாம நினைச்ச விஷயங்கள் அப்போ செய்யறதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிறது மூலமா நாம நினைச்சது மாதிரி நம்மளால வாழ்க்கையை வந்து வாழ முடியும். நம்ம இப்ப எங்க இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, என்ன வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதுபடி நம்மளால வாழ முடியும். அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்குற மற்றவங்களுடைய உதவி இல்லாம வாழறதுக்கும் இல்லாமே, அதாவது ஃபினான்ஷியலா மற்றவங்களுடைய உதவி எதுவுமே இல்லாம வாழறதுக்கும் இல்லாமே முடியும். ஸோ எல்லா ஸ்டடீஸ்லையுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி இதுதான் சொல்கிறாங்க. ஏழாவது அபண்டன்ட் வெல்த். நமக்கு எப்பவுமே தேவையானதை விடையும் ரொம்பவும் அதிகமாக பணம் இருக்கும்போது தான் அந்த ஒரு ஸ்டேட்டு தான் அபண்டன்ட் வெல்த்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஒரு இடத்துல நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே யோசிக்காமல் வாங்கி ரொம்பவும் லக்ஸுரியஸாக நம்மளால் வாழ முடியும். நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டிலிருந்தும் நம்முடைய அசட்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து நிறையவே பணம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பணம்லாம் வரும்போது நாம் இனி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பேட் ஹேபிட்ஸான பேடான விஷயங்களை எதுவுமே பண்ணாமல் சேரிட்டபிள் சேரிட்டி ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து படிக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இன்க்ளூட் ஆகணும். கடைசியாக இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நம்மளால் ஓவர் நைட்லேயெல்லாம் அச்சீவ் பண்ணிக்க முடியாது, பட் நம்ம ஒவ்வொரு லெவலாக உயர்ந்துட்டே போயிட்டு இருப்போம். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.